இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் சில மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசிக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் மத்திய அரசிடம் இருந்து தடுப்பூசி கிடைக்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகின இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து இருபதாயிரம் டோஸ் தடுப்பூசிகள் இருப்பதாக குறிப்பிட்டார் இந்த மாத இறுதிக்குள் இரண்டு கோடியே ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது டோஸ் தடுப்பு மருந்துகள் மாநில அரசுகளுக்கு வழங்க இருப்பதாக கூறினார் திட்டமிட்டு செயல்படுவதில்தான் சிக்கல் இருக்கிறதே தவிர கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார் பெரிய மாநிலங்களுக்கு நான்கு நாட்களுக்கு ஒரு முறையும் சிறிய மாநிலங்களுக்கு ஏழு நாட்களுக்கு ஒரு முறையும் கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பப்படுவதாகவும் ராஜேஷ் பூஷன் கூறினார் கேரள மாநிலம் நூறு சதவிகிதம் தடுப்பூசியை வீணாக்காத மாநிலம் என்றும் சில மாநிலங்கள் ஒன்பது சதவிகிதம் வரை தடுப்பூசிகளை வீணாக்குகின்றன என்றும் ராஜேஷ் பூஷன் சுட்டிக்காட்டினார்